ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் டிரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 25/3/2019 வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். 11456 அப்படிங்கிற லெவலில் 64 புள்ளிகள் டவுனில் நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ நிஃப்டி 50 எப்படி க்ளோஸ் ஆச்சு வெள்ளிக்கிழமை, அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி போஸ்ட் மார்க்கெட்டில் பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ நம்ம 25ஆம் தேதிக்கு கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னா, மார்க்கெட் நல்ல ஒரு ஏற்ற நிலையில் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா ஓவர்பாட் ஜோனில் இருக்குது, ஓவர்பாட் ஜோனை நோக்கி போயிட்டுருக்கு. மார்க்கெட் கண்டிப்பாக செல்லிங் ப்ரெஷர் அதிக லெவலில் வந்து மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்த இடத்துல வெள்ளிக்கிழமை மார்க்கெட் சடனாக நல்ல ஒரு டவுன் கொடுத்துச்சு. அதுக்கு சில காரணங்கள் இருந்தது. ஸோ கண்டினியூவாக வந்து மார்க்கெட்டில் பையிங் அதிகமானனால ஒரு செல்லிங் ப்ரெஷர், அதுக்கப்புறமா வந்து இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் கொடுத்தது. குளோபல் மார்க்கெட் அதுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் டவுன் ஆனது நம்மளுடைய இந்திய பங்கு சந்தையையும் ஓரளவு மார்க்கெட் டவுன் கொண்டு போகிறதுக்கு காரணமாக அமைஞ்சுது. ஸோ இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டிய, அதாவது நாளைக்கு ட்ரேடிங்க்கு நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஆர்எஸ்ஐ பார்க்கலாம். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இண்டிகேட்டர் பிரகாரம் நமக்கு 72 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல டாப்புக்கு போயிட்டு இருந்தது, ஒரு ரிவர்சல் ட்ரெண்ட் மாதிரி இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணுச்சு மார்க்கெட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ 70 அப்படிங்கிற லெவலை தாண்டி கீழே இறங்கும் போது நமக்கு மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டவுனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது. அதை நம்ம கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இண்டிகேட்டர் பிரகாரம் நமக்கு இந்த 72 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணுச்சுன்னா ஒரு பாசிட்டிவிட்டி கட்டாயி கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹிஸ்டோகிராம் லைன் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறதும் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 11570 அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டு கீழே இறங்கினது டவுன் ஒரு மார்க்கெட்டுக்கான கவனிக்க வேண்டிய விஷயம். 11343 11370 அப்படிங்கிற லெவலுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் 11525 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணாமல் மார்க்கெட் பாசிட்டிவாக போச்சுன்னா அகெயின் பாசிட்டிவிட்டி எதிர்பார்க்கலாம். மற்றபடி ஒரு டவுன் வர ஆரம்பிச்சது அப்படின்னா அப்போ கன்ஃபார்மாக மார்க்கெட் 11370-11343 ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது. ஸோ கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அடுத்தது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகம் உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 11600, அது ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. அதை தொடர்ந்து 11500 அதிக லெவலில் க்ரூஷியலான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸு. புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 40 லட்சத்துக்கு மேலே இருக்குது. 11000 ஸ்ட்ரைக் ப்ரைஸு சப்போர்ட் லெவலாக இருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதை தொடர்ந்து 11100-11400 எல்லாம் அதிக லெவலில் இருக்குது. 25/3/2019 அப்படிங்கிற டேட்டில் நம்ம பிவோட் லெவல் கவனித்தோன்னா 11459 அப்படிங்கிற லெவலில் 11403 முதல் சப்போர்ட். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 11349 ரெசிஸ்டன்ஸ், 11541 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 11626. ஸோ நாளைக்கு மார்க்கெட் 11525 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் அகெயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம கவனிக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 30000 அப்படிங்கிற லெவலில் ரீச் பண்ணியிருந்தாலும் 29582 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதை வச்சு முதல் சப்போர்ட் 29391, அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 29200. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 29890 மேலே இருக்குது. அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 30199 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் 2 ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஃப்ஐஐ அண்ட் டிஏஐ டேட்டா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை முடிவடைந்த ட்ரேடிங்கோட எண்டில் 1374 கோடி கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 8149 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 6775 கோடி கிட்ட செல் பண்ணி நெட்டாக 1374 அப்படிங்கிற லெவலில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து 675 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட்டாக வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பண்ண டிரான்சாக்ஷன் நமக்கு ட்ரேடிங்க்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஹை டெலிவரி பர்சன்டேஜில் நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சிப்லா, யூபிஎல், டாபர், ஹெச்சிஎல் டெக், பவர் கிரிட், டெக் மகேந்திரா, ஹெச்டிஎஃப்சி, பிரிட்டானியா, நெஸ்டெயில் இந்தியா, அதுக்கப்புறம் கேஸ்ட்ரோலின். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய பங்கு. 20 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது ஏஷியன் பெயிண்ட்,
பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், பேட்டா இந்தியா, பெர்கர் பெயிண்ட், கோல் இண்டியா, எய்ச்சர் மோட்டார்ஸ், இக்விட்டாஸ், ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, ஐடிஎஃப்சி ஃபஸ்ட், அதுக்கப்புறம் இண்டிகோ, ஜூப்ளி ஃபுட்டு, இதெல்லாமே வந்து லாங் பில்டப்பில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. அடுத்தது 25 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது, அதில் கவனிக்க வேண்டியது ஏசிசி, அம்புஜம் சிமெண்ட், ஆக்சிஸ் பேங்க், அதுக்கப்புறமா பஜாஜ் ஆட்டோ, பிரிட்டானியா, கேஸ்ட்ரோலின், குமின்சின், கிராசிம், ஹேவல்ஸ், ஹிண்டால்கோ, ஜூப்ளி ஃபுட். இந்த பங்குகள் எல்லாமே வந்து கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அடுத்து 89 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது, அதில் கவனிக்க வேண்டியது அஜந்தா ஃபார்மா, அலகாபாத் பேங்க், அமராஜா பேட்டரி, அப்போலோ ஹாஸ்பிட்டல், அப்போலோ டயர், அசோக் லீலேண்ட், ஆட்டோ ஃபார்மா, பாலகிருஷ்ணின், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் இந்தியா. இந்த பங்குகள் எல்லாமே கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது ஷார்ட் பில்டப்பில். லாங் அன்வைண்டிங்கில் மொத்தம் 66 ஸ்டாக்ஸு, அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அத்தானி என்டர்பிரைசஸ், அத்தானி போர்ட்ஸ், அத்தானி பவர், அரவிந்த், பஜாஜ் ஃபினான்ஸ், பேங்க் நிஃப்டி, பாரத் ஃபினான்ஸ், பிபிசிஎல், கேன்ஃபின் ஹோம், செஞ்சுரி டெக்ஸ். இந்த பங்குகள் எல்லாமே கவனிக்க வேண்டிய பங்குகளாக லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது. பல்க் டீல்ஸ் நடந்த ஸ்டாக்ஸில் நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது தாரா ஜுவல்ஸ் லிமிடெட், ஸோ இது வந்து 165,000 மேலே பை நடந்திருக்கு. லேங்கம் ஸ்பினடெக்ஸ் லிமிடெட் செல் நடந்திருக்கு. ரிலையபிள் டேட்டா சர்வீஸ் பை நடந்திருக்கு. ஸ்ரீ ஓஸ்வால் வந்து செல் நடந்திருக்கு. சுமையா லைஃப் ஸ்டைலில் வந்து செல் நடந்திருக்கு. இது எல்லாமே கவனிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. அடுத்து ஸ்டாக்ஸ் நியூஸஸ் இருக்கிற ஸ்டாக்ஸில் ஜெட் ஏர்வேஸ், எஸ்காட்ஸ், ஹெச்டிஎஃப்சி. ஜெட் ஏர்வேஸை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னல் 7 ஏர்க்ராஃப்ட் வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க, நான் பேமெண்ட் பண்ணாதது. அதே மாதிரி எஸ்காட்ஸ் த கம்பெனி வந்து மிஸ்டர் ஷாலேந்திரா அகர்வாலை எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி இதை பொறுத்த வரைக்கும் கம்பெனியை வந்து 1000 crore வந்து வயா பாண்ட்ஸ் வந்து மெச்சூரிட்டி பீரியட் ஃபார் 3 இயர்ஸுக்கு ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதுக்கு பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது எஸ்பிஐ பேங்க்கு, அதாவது போர்டு வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு. அதாவது 20,000 crore வந்து மார்க்கெட்டிலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் 2020 31st வரைக்கும், மார்ச் 31st வரைக்கும். அடுத்து த டெல் லெண்டர் அப்ரூவ்ஸ் இஷ்யூ ஆஃப் பாண்ட் ஒர்த் 1251 crore. இது வந்து எஸ்பிஐ பேங்க்குக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து மேக்ஸ் இந்தியா கம்பெனி வந்து மிஸ்டர் அனல்ஜித் சிங்கை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் சேர்மனாக. இது வந்து மேக்ஸ் இந்தியாவில் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ராம்கோ சிமெண்ட்ஸ் இந்த கம்பெனி வந்து 45 lakh ஷேர்ஸை வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. ராம்கோ இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னாலஜிஸ்க்கு ஒரு பர் ஷேர் வந்து 10 ரூபான்னு. இது வந்து ராம்கோ சிமெண்ட்ஸு. அடுத்து மனபசந்த் பெவரேஜ் இந்த கம்பெனி வந்து இன்கார்பரேட் ஹோலி ஓன் சப்சிடரி கம்பெனின்னு மனபசந்த் ப்ராடக்ட்ஸ். இது வந்து மனபசந்தத்துக்கு பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு ஸ்டாக்கின் நியூஸில் கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களாக இருக்குது. இதுக்கு அடுத்து நம்ம பேன் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸையும் பார்த்துடலாம். அத்தானி என்டர்பிரைசஸ், அத்தானி பவர், ஐடிபிஐ பேங்க், ஜெட் ஏர்வேஸ், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ரிலையன்ஸ் பவர். இது எல்லாமே வந்து கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது பேன் பண்ணியிருக்கிறதுல. அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ்னால் ஹை அட்டென்ஷனில் இருக்கிற ஸ்டாக்ஸில் நம்ம பார்க்க வேண்டிய ஸ்டாக் வந்து நாளை ட்ரேடிங்க்கு இண்டஸ்டன் பேங்க் ஹை லெவலில் பிஎஸ்சி 30 அட்டென்ஷனில் இருக்குது. அதே மாதிரி சிஎன்எக்ஸ் நிஃப்டிலேயுமே அட்டென்ஷனில் இருக்கிற ஸ்டாக்கு இண்டஸ்டன் பேங்க்கு. பேங்க் நிஃப்டியில் இண்டஸ்டன் பேங்க்கு. ஐடியில் வந்து பெருசாக சொல்கிற மாதிரி ஸ்டாக்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இண்டஸ்டன் பேங்க்கை நாளைக்கு ட்ரேடிங்க்கு நம்ம கவனிக்கலாம். அடுத்தது ஹை லெவலில் வால்யூமும் ப்ரைஸ் ஆக்ஷனும் இருக்கிற ஸ்டாக்ஸில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பங்கு, ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகி வால்யூமும் இன்க்ரீஸ் ஆனதில் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட்ஸு, ரிலையன்ஸ் டிஃபென்ஸு, இதெல்லாம் கவனிக்கலாம். என்எஸ்சியில் நிஃப்டியில் நம்ம பார்க்க வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா என்டிபிசி லிமிட்டெடு அதிக லெவலில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸாக இருக்குது. மிட்கேப் 100 ப்ரெஸ்டீஜ் எஸ்டேஜி, ஸ்மால் கேப் 100 ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், ஜெட் ஏர்வேஸ், ஜஸ்டைல். ஸோ இதெல்லாம் பேசிக்காக நம்ம நாளைக்கு இன்ட்ராடேக்கு சூஸ் பண்ணுற ஸ்டாக்ஸில் நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களாக அமைஞ்சிருக்கு. கார்பரேட் ஆக்ஷன்ஸில் நம்ம கவனிக்க வேண்டியது நாளை ட்ரேடிங்க்கு
25ஆம் தேதிக்கு யுனைடெட் நீலகிரி டீ எஸ்டேட்ஸ் ஒரு ஸ்டாக்குக்கு ₹1 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. மிஸ்ட்ரா தாட்டு டிஜன் ஒரு ஸ்டாக்குக்கு ₹1.68. எஃப்ஐஎம் இண்டஸ்ட்ரீஸ் ஓகே, அதெல்லாமே அடுத்த நாள். ஸோ 25ஆம் தேதி இந்த யுனைடெட் நீலகிரி டீ எஸ்டேட் குரூப்பும் மிஸ்ரா தாத்து நீக்கம் லிமிட்டடும் நாளைக்கு டிவிடெண்ட் கொடுக்கறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அடுத்து கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் 58.28 அப்படிங்கிற லெவலையும், பிரெண்ட் ஆயில் 66.75 அப்படிங்கிற லெவலையும் இருக்குது. குளோபல் மார்க்கெட் யுஎஸ் மார்க்கெட் நெகட்டிவாகவும், யூரோப்பியன் மார்க்கெட் நெகட்டிவாகவும், ஏஷியன் மார்க்கெட் ஓரளவு வந்து பாசிட்டிவிட்டியாகவும், எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 63 புள்ளிகள் டவுனில் 23ஆம் தேதி ட்ரேடிங்கோட எண்ட் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு ட்ரேடிங் எப்படி ஓப்பன் ஆகும் அதை பேஸ் பண்ணி என்னென்ன சேஞ்சஸ் வந்து இந்திய பங்குச்சந்தையில் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நாளைக்கு ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெக்னிக்கலாகவும் சரி, ஃபண்டமெண்டலாக குளோபல் மார்க்கெட் வெள்ளிக்கிழமை முடிவடைந்ததை வச்சும் சரி டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்திய ரூபாயின் மதிப்பு 68.95 அப்படிங்கிற லெவல் இருக்குது. ஸோ இந்த நிலை வந்து இப்படியே கண்டினியூவிட்டி ஆச்சு அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் நமக்கு ஒரு நெகட்டிவிட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவல் இருக்குது, அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம். வேறு ஏதாவது முக்கியமான அப்டேஷன்ஸ் நியூஸ் வந்ததுன்னா நான் உங்களுக்கு அதை டெக்ஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் கவனிங்க. அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஏதாவது முக்கியமான அப்டேஷன்ஸாக இருந்ததுன்னா அதை அப்படியே நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவை கூட கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு நாளைக்கு மார்க்கெட் பற்றி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன், ஸோ நீங்கள் முக்கியமாக கவனிக்கிற விஷயம், நாளைக்கு மார்க்கெட்டில் உங்களுக்கு சில விஷயங்களை கவனித்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதற்கு அது வந்து நிச்சயமாக பார்த்து படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.